வணக்கம் இந்த வீடியோ மெயினாக எதுக்கு போகிறோன்னா வந்து சில சில கிளாரிஃபிகேஷனுக்காக போகிறோம் அதாவது வந்து இப்போ இருக்கிற ஃப்ரான்ஸை பார்த்தோம்னா நல்லா ஒரு எஜுகேஷன் வந்து ஹை லெவல் டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்குது அது ஒத்துக்க வேண்டியதான் ஆனால் ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா ஆதி கால தானு ஒன்றும் இல்லை நைன்டீன் சென்ச்சுரி எயிட்டீன் சென்ச்சுரி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரான்ஸ்லாம் வந்து ரொம்ப டவுனில் இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த கிறிஸ்டின் டீச்சிங்கை வந்து எடுத்துன்னு வர பார்த்தாங்க அந்த நேரத்தில் வந்து என்னென்ன நினைப்புச்சுன்னா இந்த ஃப்ரான் வந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு ஒரு தடை மாதிரி அதாவது ஒரு ஆப்போசிஷன் ஒன்று உண்டாச்சு இந்த கிறிஸ்டின் சர்ச் எஜுகேஷன் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி அது லைக் அதாவது செக்குலருன்னு ஒரு எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க அப்போ அந்த செக்குலர் எஜுகேஷனில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து ஒத்துக்க ஆரம்பித்தாங்க சயின்ஸை அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் சர்ச்சு ஸ்கூல் வந்து உலகம் வந்து தட்டையாக இருந்தது சூரியன் வந்து உலகம் வந்து சூரியனை சுற்றுக்கு வரத்துக்கு பதிலாக சூரியன் வந்து எழுந்தது உலகத்தை சுற்றி வர மாதிரி அவங்க கற்பனையில் சொல்லுவாங்க அப்புறம் உலகம் ஒரு தட்டையாக இருந்தது அதுக்கு தட்டை தான் உலகம் அது ரவுண்டு கிடையாதுன்ற போலலாம் இருந்தது அது நம்ப வந்து ஜெயிலில் ஜெயில் மாதிரி அரெஸ்ட்டு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க இன்னொருத்தர் வந்து நெருப்புலேயே கொளுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் பேர் ப்ரூனோன்னு நினைக்கிறேன் இப்படி இப்படி சயின்ஸுக்கு எதிர்ப்பான ஒரு எஜுகேஷன் வந்து போய் இப்போ மாறுதலாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க இந்தியாவில் வந்து காலனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அவங்க வந்து இந்தியன் எஜுகேஷனை பார்த்து மிரண்டுட்டாங்க இந்தியன் எஜுகேஷன் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்போ அதை பார்த்து மறந்து போய் சரி நலந்தா யூனிவர்சிட்டிலாம் உங்களுக்கு தெரியும் தக்ஷீலாலாம் தெரியும் ரெண்டாயிரம் வருஷம் அது இருக்கும்போதே இருந்தது அந்த சொல்கிறாங்க ஐயாயிரம் வருஷம்ன்றாங்க அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரில் நம்ம வர்றதெல்லாம் தக்ஷ நலந்தா நம்ம ஊர் எஜுகே யூனிவர்சிட்டியாக இருந்துச்சு நடந்தால ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க சைனீஸு க்ரீக்கு காரங்க வந்து படிச்சுக்கிறாங்க பார்த்துங்க இப்போ பித்தகுரஸ் தேரம்லாம் க்ரீக்கு காரங்க வந்து நம்மக்கிட்ட கற்றுக்கு தான் அங்கே பரப்புகிறாங்க மேக்ஸ்லாம் அப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு நாலேஜான புக்குங்களெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி மெட்ராஸ் மெத்தடுன்றதையும் அதேமாரி இங்கிலீஷ்காரன் வந்து ட்ரான்ஸ்லேட் எடுத்துன்னு போய் அங்கே போய் எஜுகேஷன் சிஸ்டத்தையே அதை வந்து லண்டனில் பரப்பறாரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மெட்ராஸ் மெத்தடுன்னு பேர் இந்த மெட்ராஸ் மெத்தடுன்னு போட்டுட்டு அவனுக்கு என்ன செய்கிறாங்க ஒரு சர்வே ஒன்று செய்கிறாங்க இங்கிலீஷ்காரங்க நம்ம ஊரில் வந்து அந்த சர்வேயில் வந்து பார்த்திங்கன்னா த அதை வந்து யார் வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து படி ஒரு நல்ல ஒரு மனிதனை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த தர்மா பால் பேர் அவருக்கு இந்த பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு அதில் என்ன கண்டுபிடிச்சார்னா ஒரு லண்டனில் போய் ஆர்காய்க்கில் ஆர்காக்கி அந்த பழைய டாக்குமெண்ட்ஸ் தஸ்தவேஜுகள்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது பிரிட்டிஷ்காரன் நைசாக நான் செஞ்சுருக்கான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சிலலாம் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்கான் அப்போ இந்தியாவில் வந்து சர்வே தமிழ்நாடு ஃபுல்லாக அது இந்தியா ஃபுல்லாக அவன் கிட்டே எங்கெங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துலலாம் சர்வே எடுத்திருக்கான் அப்போ தமிழ்நாட்டில் சர்வே எடுக்கும்போது சொல்லியிருக்காங்க பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா பிராமணர்கள் வந்து குறவான பர்சன்டேஜ் தான் படிச்சிருக்காங்க ஸ்கூலில் பன்னெண்டு பெர்சன்ட்டு வைஷியா நாலு பெர்சன்ட்டு சுத்ரா அறுபத்தி ரெண்டு பெர்சன்ட்டு அதர் கேஸ்ட் வந்து ஃபார்ட்டின் அதாவது பதினாலு பெர்சன்ட் மொத்தம் இந்துக்கள் வந்து தொண்ணூற்றி நாலு பெர்சன்ட்டு அஞ்சு பெர்சன்ட் வந்து முஸ்லீம்ஸ் அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சில் இப்போ திருப்பி சொல்கிற பன்னெண்டு பர்சன்ட்டு தான் பிராமின்ஸ் பன்னெண்டு பாயிண்ட் ஃபோ நாற்பு வைசியாஸ் நாலு பாயிண்ட் எழுபத்தெட்டு சுத்ராஸ் அறுபத்தெட்டு பா அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் முப்பது அதர் கேஸ் பதினாலு பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் இண்டூஸ் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டின் தொண்ணூற்றி நாலு பாயிண்ட்டு வந்து பதிமூணு மோ இப்போ முஸ்லீம்ஸ் அஞ்சு பாயிண்ட் எட்டு ஏழு அதெல்லாம் கூட்டிங்கன்னா நூறு வரும் ஓகே இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம பிராமணர்கள் வந்து நோ எஜுகேஷன் அது இதுன்னு அப்படி கிடையாது ஸ்கூலில் வந்து யாருமே தடை பண்ணாத ஒரு நிலைமை தான் இருந்துக்குது ப்ரீ பிரிட்டிஷ் ஈராக்கு அதாவது வெள்ளக்காரன் வரத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல் சிஸ்டம் அது இது சர்வே எடுக்கும்போது அண்டர் கிரவுண்டில் போயிடுச்சு அண்டர் கிரவுண்டில் அது அவன் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது நடந்துன்னுக்குது அப்போ என்ன செஞ்சால் நம்ம காலனி தானது நம்ம ஆளுங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறோம் பார்க்கணுமாச்சே ரகசியமாக இன்னும் நடக்குது எஜிகேஷன்னு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சர்வே எடுக்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது அவனுக்கு பிராமணர்கள் வந்து பன்னெண்டு பெர்சன்ட்டு ஷூ மற்ற இது கேஸ்ட்டு வந்து அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து சுத்ராவும் அதர் கேஸ்ட் வந்து பதினாலு பர்சன்ட்டும் இருக்கும்போது அப்போ தான் புரிஞ்சுக்கிறான் வைசியஸுன்னு வந்து நாலு பெர்சன்ட்ன்னு இருக்கும்போது இவங்களெல்லாம் விட பிராமணர்களை விட மற்ற ஜாதி தான் வந்து முன்னேறி இருக்கிறாங்க அவங்க ஸ்கூலுக்கு வராங்கன்றது எந்த தடையும் இல்லாமல் வராங்க யாரும் தடுக்கலை இப்போ பொய் பிரப பிரகடனம் பண்ணுறாங்கல்ல வந்து பிராமணர்கள் வந்து அது எதிர்க்கிறாங்க அது இதுன்னு எதுவுமே கிடையாது இந்த இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த தர்மபால் சொல்கிறாரு இந்த பியூட்டிஃபுல் ட்ரீன்றதில் அதை அந்த பாயிண்ட் ஒன்று சொல்ல விரும்புனா இன்றைக்கி இன்னொன்று என்னென்னா அந்த மெட்ராஸ் மெத்தேடுன்னு ஒன்று திருடிங் போகிறாங்க இதுக்கப்புறமா வெள்ளைக்காரங்க நம்மக்கிட்ட இந்த ஆயிரத்தி எண்ணூறில் ஆயிரத்தி எழுநூறு கிட்டேயே திருடிக்கு போய் ஆயிரத்தி நா எழுநூத்தி நாற்பது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேயும் இங்கிலாண்டில் ஃப்ரான்ஸ்லாம் பரப்புகிறாங்க அப்போ ஃப்ரான்ஸில் நல்லா பரவிட்டுச்சு வச்சுங்க நம்ம இங்கிலாண்டுக்கு முன்னாடி அவங்க ஏற்றுக்குனாங்க அதை அதுக்கு பேர் எக்கோல் மியூச்சுவல் எக்கோல் மியூச்சுவல்னால் அது வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் கற்றுக் கொடுக்கறது நம்பூரில் என்னென்னா எதோ இட்டாலியன்ஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுல பார்த்துருக்காங்க ஸ்கூலுக்கு வரும்போது ஆயிரத்தி அறநூறுல அப்போயே வந்து இந்தியாவை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்போ ஸ்கூல்லாம் அப்பயே நல்லா இருந்துருக்குது அப்போ வந்து பசங்க என்ன செய்வாங்கலாம் மணலில் எழுதுவாங்களாம் மணல் எழுதும்போது பெரிய பையன் வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறது வந்து சின்ன பையன் அதை கற்றுக்குறான் மணல் எழுதி காட்டுறத ஓஹோ இப்படிலாம் வந்து சின்ன பசங்களை வச்சு வாத்தியார் வந்து சொல்லி கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் பசங்களுக்குள்ளேயே நல்லா வந்து ஒரு கா கான்சாலிடேஷன் பண்ணுறது நல்லா புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க இன்னொரு பையனை கற்றுக் கொடுக்கறதுக்கு இப்படி வந்து ஒரு ஒரு மியூச்சுவல் ஹெல்ப் மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே இருந்துச்சு அப்போ வந்து வாத்தியார் என்னென்னா ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து நிற்கிற ஒரு ஆள் தான் அவர் குருக்குன்ற ஒரு மரியாதை அவருக்கு இருக்குது அதனால் அவர் வந்து மரியாதை ஏற்கனவே வாங்கிட்டு கொடுக்கப்பட்டுட்டோட சமுதாயத்தில் அவர் அந்த மரியாதையை எடு கேட்க தேவையில்ல அதாவது மரியாதையை கேட்டு வாங்க தேவையில்லாத மரியாதை அது அவருக்கே வந்துடுது தானாக தானாக வர எந்த பொருளுக்கும் வந்து அவர் கேட்டு வாங்க தேவையில்லை யாரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பயமோ காட்டியோ ஒரு ஒரு எஜுகேஷன் அந்த காலத்தில் இல்லை அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்த எஜுகேஷன் வழியாக தான் அந்த பெரம்பு எடுத்து அடிக்கிறது அதை எடுத்து அடிக்கிறது இந்த அந்த பயங்காட்டி வர்றது முந்திலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குருக்கள் குருகுலம் அதுமாரி போயிருந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனே வந்து ஒரு ஃபிலாசி கான்டென்ட் அதிகமாக இருக்கும் ஃபிலாசபி காண்ட் தான் நம்ம முக்கியமான இந்த வாழ்க்கைக்கு மனுஷனோட கல்ச்சரை மைண்டை பக்குவப்படுத்துகிற கான்டென்ட் அதிகமாக இருக்கும் மேத்தமெட்டிக்கல் இந்த டெக்னிக்கல்லாம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறமா ஏன் மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்கல்லாம் அதிகமாக மேத்தமெட்டிக்ஸ்லாம் இருந்துச்சு அப்போ அப்பயே இருந்துச்சு ஆனால் அது வந்து ச அறிவு ஒரு ஞான ஞான தே தேடலுக்காக இருந்துச்சு நம்ம ஊரில் அதை வச்சு வந்து ஒரு பொழைப்பு நடத்தணுமோ ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துனோமோ ஒரு மக்களை வந்து ஆ ஆட்டி படைக்கிற ஒரு எக்ஸ்பிளாட்டேஷன் பண்ணணுமோன்ற ஒரு புத்தியோடு நம்ம செய்யலை நம்ம ஒரு ஞானத்துக்காக இப்படிலாம் கணக்கு பண்ணால் இப்படி அதே சமயம் காமர்ஸுக்காகவும் அந்த பிஸ்னஸ்க்காகவும் எக்ஸ்சேஞ்சுக்காகவும் செஞ்சோம் இதை வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டாக எடுத்துன்னு போய் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு ஆக்கி ஒரே ஆள் வந்து பத்து கோடி மக்களை வந்து புழிஞ்செடுக்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இல்லை அது இன் இன்வேஷன்லையும் பார்க்கலாம் எக்ஸ்பான்ஷன்லையும் பார்க்கலாம் மில்ட்ரிலையும் பார்க்கலாம் கான்கஸ்ட்லையும் பார்க்கலாம் அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லை ஆனால் இவங்களுக்கு அது வந்து என்னச்சுன்னா அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்த ஒரு லாபம் வந்து யூரோப்பியனுக்கு அதாவது யூரோப்பியன் வந்து எஜுகேஷன் வந்து நம்ம கிட்டேருந்து ஆயிரத்தி எண்ணூறில் தான் போய் உண்மையான எஜுகேஷனே அவங்க வந்து ஸோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்போ தான் இந்தியா வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் என்னன்னே தெரிஞ்சுருக்குது அப்போ அப்போ எப்படி நீங்கள் வந்து நம்ம வந்து அது அதுக்கு தான் நான் சொல்கிறோம் வச்சுங்களேன் நம்ம வந்து யாரையும் பார்த்து காப்பீடிக்க தவிரன்னு ஏன் சொல்கிறோன்னா அவங்க எஜுகேஷன் ரொம்ப மட்டரகமாக இருந்திருக்குது ஆயிரத்தி எழுநூறுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வந்து தான் அவங்க எல்லாமே முடிச்சிக்கினாங்க அதுக்கப்புறமும் அந்த காப்பி அடித்து நம்ம போட்டாங்க இது நான் ஒரு 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 ஃப்ரெஞ்சில் தான் நான் புக் எழுத வச்சிங்கண்ணா அந்த புக்கில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டுனா என்னோடய புக்லேருந்தே நான் வந்து உங்களுக்கு ஒரு 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 பேஜ் ஒன்று படித்து காட்டலான்னு இருக்கேன் அதாவது ஃப்ரெஞ்சில் தான் எழுதறது அந்த சாப்டர் சக்கே சமூக அது ஒரு புக்கு வந்து எப்படி வந்து வெளிநாட்டில் வெளிநாட்டு கல்ச்சர்லாம் எடுத்துன்னு போனாங்க அந்த என்ன முடிஞ்ச அளவுக்கு போதும் அது லீலாவதி பாஸ்கரா பா பாலாவதின்ற ஒரு புக் வச்சுக்க பாஸ்கரா ரெண்டு எழுதுனது ஆயிரத்தி நூற்றி பதினாலு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ஆண்டு ஆண்டு எழுதுனது அது அந்த புக்கில் வந்து ஃப்ரெஞ்சி ஸ்கூலுக்கு வந்து அந்த புக்கை திருடிங்க அந்த புக்கை வந்து பாஸ்கரா லீலாவதியை ஃப்ரெஞ்சிக்காரங்க அவங்க அவங்களோட ஸ்கூல் இருக்குதுல்ல ஸ்கூல் சிஸ்டத்தில் வந்து அதை இன்டகிரேட் பண்ணிட்டாங்க எப்படி பாருங்கள் எப்பயோ பாஸ்கராக எழுதின புக்கை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கை பிரெஞ்சுக்காரன் ஆயிரத்தி எண்ணூறில் வந்து ஆ இது அற்புதம்னு சொல்லி ஆச்சரியப்படுறான் அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு பழைய சொத்து அது பழகி போன சொத்து அது நம்ம அவ்வளோ நம்மளுக்கு தெரியல மதிக்க தெரியல அவன் வந்து புதுசாக பார்த்த அது ஒன்று இப்போ பாண்டிச்சேரி வந்து தான் கற்றுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது நான் சொன்னது தப்பு அப்படி ஒன்றும் கிடையாது அப்படி நினச்சிக்கூடாது அதாவது பாண்டிச்சேரி வரத்துக்கு முன்னாடியே முஸ்லீம்ஸ் என்ன செஞ்சாங்க நிறையா வந்து இந்த இன்வைடர்ஸ் வந்தாங்க ரகிஷ் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து பெர்ஷியா அதாவது முக்கியமாக பெர்ஷியாதான் தான் நம்ம அது வந்து பாக்தாதுன்ற ஊரில் வந்து ஈராக்ல இருக்கிற ஊரில் வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் மெசோ இந்த ஸ்கூல் ஆஃப் விஸ்டம் அங்கே அந்த ஸ்கூல் ஆஃப் விஸ்டம்னு உண்டாக்கி இந்தியாவில் இருக்கிற புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி 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 மொழிபெயர்த்து அந்த அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி மேத்தமேட்டிக்ஸ் அல்ஜிப்ரா எல்லாத்தையும் காப்பாடிச்சு அங்கே எடுத்துன்னு போகிறாங்க அதில் கிடைச்ச புக்காக கூட இருந்திருக்கலாம் அந்த புக்கு லீலாவதி பாஸ்கர் சரியா ஒருவேளை பாண்டிச்சேரியில் வந்து தான் அங்கே வந்து இதுக்கு முன்னாடியே கூட வரதுக்கு முன்னாடியே பாண்டிச்சேரிக்கு வராமையே கூட அவங்க வந்து பிரிஞ்சிக்காரங்கிறது இந்த புக்கு கிடச்சிருக்கலாம் ஆக மொத்தம் எப்படியும் அவன் கையில் கிடச்சிருச்சு அந்த புக்கு அது பேர் லீலாவதி அது பாஸ்காச்சாரிய எழுதுந்தது அவர் என்னன்னா அவரோட பொண்ணு லீலாவதிக்கு எப்படி வந்து கணக்கு கற்றுக் கொடுக்கணுன்றது ஒரு ஆசையில் அவர் சொல்லி கொடுக்குறாரு அந்த கணக்கு வந்து அப்படியே அச்சடித்த மாதிரி நானே பயன்ட்டேன் வச்சிங்கன்னா இந்த திஸ் ஸ்டடிஷ் அப்புறம் வேதா வேதா காலத்துலேருந்தே இந்த படிப்பு வந்துருக்குது லீலாவதி அந்த பாஸ்காச்சாரிய எழுதுனது வந்து அவர் பாஸ்காச்சாரியாதான் கிடையாது அவருக்கு மூதாதையர்கள் வந்து கொடுத்த ஒரு சங்கதி தான் அவர் சுருக்கமாக இருக்கிறார் அப்போ ஆனால் பார்த்துங்க இதுவே ஆயிரம் வருஷம் புக்கு இதுக்கு முன்னாடியிலேருந்து வந்த புக்கு இதுன்னு சொல்கிறாங்க வேத கால பா வேத காலத்துலேருந்து வந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம் அது ஒரு ஒரு மினிமம் வந்து ஒரு பத்தாயிரம் க ஆண்டுக்கு முன்னாடியே அது தோண்ட தோண்டி இருக்குமோ இல்லை எட்டாயிரம் ஆண்டுன்றாங்க இப்போ இப்போ வந்து ரீசெண்டாக இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ்னு வந்து ந ஒம்பதாயிரம் ஆண்டுன்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி இன்னும்போது ஃபஸ்ட்டு மூவாயிரம்னாங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒம்பதாயிரம்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம்னா ஒம்போதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கல்ச்சர் நம்மளுது அதுலேயே வந்து நம்ம கணக்கெலாம் வந்து சொல்லிக்கிறோம் இப்போ இந்த இந்த இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ ஃப்ரான்ஸோட அந்த ஸ்கூலில் இருக்கிற மாஸ்டர் இருக்கிறாங்களா மாஸ்டருங்க அந்த வாத்தியாருங்க அவங்க புக்குன்னு ஒரு தனி புக்கு இருக்கும் அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னா இந்த லீலாவதி பாஸ்காச்சாரியா எழுதுன இந்த மூணாவது பாஸ்காச்சாரியா அது மூணு அது பாஸ்காச்சாரியாவில் எத்தனையோ வகை இருக்குது பா பாஸ்காச்சாரியா ரெண்டு பரவம் ரெண்டு எக்ஸ்கியூஸ் மீ நூற்றி ப ஆயிரத்தி நூற்றி பதினாலுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு மட்டும் அவர் இருந்திருக்கார் அவரோட புக்கில் வந்து எடுத்தது பரி பாஷா இதை வந்து அவங்க வந்து ஃப்ரெஞ்சில் வந்து கோ கோமாசியோம் திஃபரான் மெஜூர் த மோனி லொங்கர் ஸ் ஒலியூம் எப்வா அது இங்கிலீஷில் பார்த்தா நல்லா லென்த் பிரெத்து ச சர்ஃபேஸ் வால்யூம்ன்றாங்க அப்புறம் வந்து சம்க்யாஸ்தான நிமி நிர்மையா அதுக்கு வந்து ஃப்ரெஞ்சில் நிமரேஷன் பாரிக்கார் மஸ்தக்கா அதுக்கு வந்து ஒப்பராசியும் சொல்லணும் அப்புறம் அதிசயம் சுத்தியம் மல்டிப்ளிகேஷன் திவிஜியம் கரே ரசின் கரே க்யூபி ரசின் க்யூபிக் அதாவது இங்கே ஃப்ரெஞ்சில் இங்கிலீஷில் சொன்னதானா ஆப்ரேஷன் ஆ நம்பர்ஸ் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் க ஸ்கொயர் ரூட் அது இதுன்னு போட்டுக்கிறாங்க சீங்களா அதுக்கு வந்து பரிகார் மஸ்தக்கா பின்னா பரிக்காம பரிகர் மஸ்தக்கா அப்புறம் ஒப்பேராசியம் சொல்லு ஃப்ராக்ஷியம் அதாவது ஃப்ராக்ஷன்ஸில் ஒரு ஆப்ரேஷன்ஸ் சூன்யா பரிகார்மணி ஒப்பேராசியம் வித் சூன்யா அதாவது ஜீரோ ஆப்ரேஷன் வித் வித் ஜீரோ வியாஸ்தா வீதி ரேக்ல தேவாரியம் குமார துருவையில் நோம்பு நீசியால் கந்தம் கொனியில் ரிசுல் த த ரூல் ஆஃப் இன்வர்ஷன் அப்படின்னா நான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் எனக்கு ரொம்ப தெரியல அது யாராவது தெரிஞ்சுன்னா கவர்மெண்ட்டில் போடுவீங்க நம்மளுக்கு ரொம்ப அதெல்லாம் சிலது தெரியும் அப்படியே நம்ம சொல்லிடுறோம் இஷ்ட கர்மணி அதாவது நம்ம நம்மளோட அளவு நம்மளுக்கு தெரியணும்ல அந்த கணக்கில் வந்து விய சமஸ்கிருதம் அளவுக்குலாம் எனக்கு தெரியாது வியாஸ்த விதினா என்னான்னு தெரியாது அதெல்லாம் அது நான் அப்படியே படிக்கிறேன் இஷ்ட கர்மணி ரேக்கில் து சுப்போசிஷம் அதாவது எப்படி ஈக்வேஷன் வந்து ஒன் டி ஒன்று எக்ஸா வந்து கண்டுபிடிக்கிறாங்களா அந்த இது நினைக்கிறேன் அது இஷ்ட கர்மணி ஒரு எக்ஸ் வச்சுட்டு அந்த எக்ஸை வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறோம் ஒன் அன்னோன் ஃபேக்டரை அன்னோன் எக்ஸை அடுத்தது வந்து சம்கார மன விஸ்க விஷமா கர்மா சம்கிர மன விஸ்ம கர்மா த்ரூவே த்ருவே தோம்பு தி நோம்பு தோம் உம் கொனையில் அசோம் இல்ல திஷாவும் த்ரூவே தி நோம்பு தோம் கொனையில் அசோம் ஊ திஷம் அது அதாவது எப்படி வந்து அதேமாரி எக்ஸ்பிரஷன் வச்சுங்களேன் ஒரு எக்ஸுலேருந்து மற்றது கண்டுபிடிக்கிறது வர்க்க ஏ மூலா ஏ அண்டு மூல குணக்கா அதாவது திவ் திவஸ் ரேகில் மெத்தம் இது கரை வர்கா வர்கா கரை ஸ்கொயர் உது ரசின் மூலா அது இது வந்து அந்த காலத்துலேயே வந்து கணக்கெலாம் இருந்தது பாருங்கள் அப்புறம் பாருங்கள் த்ரை சிரை த்ரை ஜிக்கைரா த்ரை ஜன்னா த்ரை மூணுன்னு வருதில்ல அதேந்தான் வந்து சமஸ்கிருதம் தான் ஃப்ரெஞ்சு மொழிக்கே வந்திருக்காங்க த்ரோன்ற மொழி வந்து த்ரீ த்ரீன்றது இங்கிலீஷில் த்ரோன்றது ஃப்ரெஞ்சில் த்ரைன்றது சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்களா இப்பயே ஏன் இங்கே இந்த யார் போட்ட பிச்சை அவங்க வாழ்றாங்கன்னா இப்போயே தெரிஞ்சுங்க அவங்க வந்து வெள்ளைக்காரங்க ஃபுல்லாக நம்மகிட்ட தான் வந்து ஒரு நம்ம மொழியிலேருந்தே நம்ம போட்ட பிச்சைங்க அவங்களுக்கு போது நம்ம எப்படி அவங்கள வந்து புரியுதாங்க நான் ஏன் இப்படி அவங்களை வந்து சொல்கிறேன்னா அவங்க வந்து இப்போ நல்லா இருக்கட்டும் அவங்க நல்லா பெருசாக பெருமையாக இருக்கட்டும் வாழறாங்க இப்போ இப்போ நம்மகிட்டேருந்து எடுத்துக்கிட்டு வச்சு அவங்க பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒத்துக்கிறேன் இப்போ அவங்க வந்து மேலே அவங்க மேலே நான் வந்து எதுவும் கெட்டது ஒன்றும் சொல்லலை அவங்க நல்லா வாழட்டும் யா எல்லாருமே நல்லா வாழணும் நம்மளுக்கு அப்படி தான் நம்ம இந்துக்கள் வந்து நினைக்கிறோம் ஆனால் நான் என்ன சொல்ல வரனா அவங்க தான் முதல்ல கொண்டு போய் நம்ம நிறைய டிவியாக அண்டர் அண்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்லி வரேன் அவங்கள நான் வந்து ஒரு ஒரு அசிங்கப்படுத்த நினைக்கல எனக்கு என்னன்னா அவங்கள நம்ம பெருசாரம் எடுத்தோம்னா நம்மளை நம்ம குறைச்சிக்க போகிறோமேன்ற பயம் எனக்கு புரியுதாங்க அவங்க அவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க நம்மக்கிட்டந்து திரு திருடின்னு போனது நிறையா நாலேஜ் அதை வச்சு இப்போ ஹை லெவலுக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து ஸ்டடியாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இன்னுமே ஃபிலாசபி இல்லைன்றதான் நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த்து ஃபிலாசி தான் இப்போ நம்ம ஏறக்குறைய வந்து அவங்களும் நம்மளும் ஒரே ஈக்குவலாக வந்துட்டோம் அது ஒரு சின்ன பையன் வந்து சின்ன வயசில் பார்த்துருப்போம் அவங்க பெருசாக பெருசாக நம்ம தோலுக்கு இது சமமாக வந்துடுவோன்னு அவங்களுக்கு தோலுக்கு நிகராக வந்துடுறான்னு சொல்கிற மாதிரி இப்போ அவங்க சின்ன பையனாக இருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறுலலாம் நம்மக்கிட்ட கற்றுங்க கற்றுங்கிறதுக்கு நம்மளே தான்ட்டானுங்க அதனால் வந்து இப்போ வந்து அவங்கள வந்து நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது இந்தியாவுக்கு இந்தியாவில் கம்பேர் பண்ணிங்கன்னா டெக்னிக்கல் லெவலில் அவங்க நம்மளாக அடிச்சிடுவானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரஃபால் என்ற பிளானை வந்து அவங்களுக்கு மோட்டர் கிட்டலாம் அவங்களே வந்து நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மேத்தமெட்டிக்ஸ் வச்சு அப்படின்ற போது அவங்கள வந்து டெக்னிக்கல் லெவலில் அவங்க இது ஆனால் எஜுகேஷன் லெவலில் நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டாக இருந்தோம் அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூறில் வந்து அவங்க நம்மக்கிட்ட த்ரீடீன் போனதை வச்சு தான் அவங்க முன்னேறினாங்கன்றத வந்து நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும் அது வந்து தர்ம பால்வன் சொல்கிறாரு த பியூட்டிஃபுல் ட்ரீயில் இது ரிசர்ச் பண்ணுது இது நம்ம நம்ம சும்மா வளரல நானே வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் அதை சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து பண்ணணும் ஒரு புக்கில் இவ்வளோ நம்ம இந்தியா போட க ஐயாயிரம் வருஷ புக்கை ஐயாயிரம் வருஷ க ட்ரெடிஷன் மேத்தமெட்டிக்ஸை ஆயிரத்தி எண்ணூறு அதை ரீசண்டாக போய் அவங்க அப்ளை பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்கன்றது தான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் நம்மளுக்கு பழசு அவங்களுக்கு இது புதுசு இதுதான் அவங்களுக்கு சொல்ல வரோம் அதாவது புதுசாக வந்த ஒரு ஆளுங்கம்மா நம்ம பழைய காலத்து ஆளுங்க நம்ம பழைய கல்ச்சர் பழைய நாலேஜ் உள்ளவங்கன்றது சொல்ல வரேன் இவங்கள பார்த்து நம்ம ஆச்சரியப்படவோ காப்பி அடிக்கவோ தேவையானதுக்காக தான் நான் இவ்வளவும் சொல்லின்னு வரேன் சிறே திவ்ய வெஹாரா அப்புறம் ப்ரோக்ரஸி அரித்மெத்திகோமெட்ரிக் அரித்மெட்டிக் அண்ட் ஜி ஜியோமெட்ரிக் அது ஸ்ரீ சிறே திவ்ய வெஹாரா ஷத்திரிய வஹாரா அப்புறம் கத்தவிய வஹாரா எனக்கு வந்து அந்த ப்ரொனன்சியேஷனு சரியில்லைன்னா கோச்சிக்கிறீங்க சமஸ்கிருதம் சித்தி வ சித்தி வியா சித்தி வியா வஹாரா க கல்குள் ஒலிம் அது வாலியூம் அது அப்புறம் வந்து கிரகச்ச வஹாரா சி அதாவது கல்கிழ்து ஒலிம்பு தூண்டிப்பா சியா இது தூந்தாலும் மரத்தை வெட்டிட்டு அந்த மரத்தை வெட்டிட்டா அதோட வால்யூம் இருக்குது இல்லைங்க ரெண்டு மரத்தை வெட்டினா மரத்துண்டுகள் அதோட வால்யூமை வந்து அவங்க கேல்குல் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க அப்போ நான் நினைக்கிறேன் அது மரம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கும் அது எவ்வளோ பெரிய வால்யூமுன்னு அப்போ கிர கிரக்கவ்ய வஹாரா ஏதோ உதவ மொழி அதாவது ரசிவிய ரசிவிய வஹாரா வா வா ஒலியூம் தாத கிர அதாவது இந்த அரிசி கிரிசிலாம் இப்போ பட போடுறாங்களோ அப்போ அதோடய வால்யூமை வால்யூம் ரொம்ப இம்பார்ட்டன் அவங்க இது பண்ணிக்கிறாங்க அந்த புக்கில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டக்கா புல்வெரிசா தெரிஷா இது சொலிசோம் திக்கு அசியம் தி பிரமி டிகிரி ஈக்வேஷன் ஆஃப் ஃபஸ்ட் டிகிரி குட்டக்கா அன் அன்கபாசா கல்குல் கல்கு தரோஷமாக கொம்பியூனேஷம் பெர்மிட்டேஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் இப்படி வந்து இந்த புக்கில் சாப்டர் பை சாப்டராக காப்பிடுச்சு ரூல் ஆஃப் த்ரீ த்ரீ த்ரை த்ரையரகான்னு சொன்னோம்ல அதெல்லாம் கூட ரூல் ஆஃப் த்ரீ கிரி எல்லாத்தையும் காப்பாடுச்சு பாஸ்காச்சரியா ரெண்டு அவன்கிட்ட அவனே வந்து ஐயாயிரம் வருஷத்து பெரிய குருக்கள் குருக்கள்கிட்டேருந்து கற்றுக்குன்னு தான் அவன் சொன்னிருக்கான் அவர் சொல்லியிருக்காருப்பா நம்ம அவர் அவர் தான் மரியாதை கொடுக்கணும் அவர் ஒரு பெரிய குருன்னு தான் நான் சொன்னோம் நானே தப்பன்ட்டேன் லீலாவதி பாஸ்கா பாஸ்கரா பாஸ்கரா வந்து நம்ம ஒரு பெரிய குரு அவர் அவர் எழுதின புக்கு லீலாவதி அவர் குழந்தைக்கு லீலாவதின்ற ஒரு பொண்ணுக்காக எழுதின புக்கு அது அந்த புக்கில் வந்து இவ்வளோ கரு மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாஸை அவர் வச்சுருக்காரு அதை வந்து சைனாவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க முஸ்லீம் நாட்டில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஜீரோலாம் போன மாதிரி இப்படி அவங்க போய் அந்த நான் அந்த அந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக பரவிச்சிது அதாவது உலகத்துக்கே குருவாக வந்துடும் வந்து மிக மிகையானது இல்லை இந்த இந்த வார்த்தை அப்போ வந்து அப்போ எப்படி நம்ம வந்து பெருமை இல்லாமல் இருக்க முடியும் அவங்கள பார்த்து நம்ம வந்து அவங்கள பார்த்து நம்ம காப்பாடிக்கிற இடத்துக்கு நம்ம வர்றது ரொம்ப கஷ்டங்க அதுவே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தன்னால் ஒழிய யாரோ ஒருத்தவங்க நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை அதை அவங்கள வேண்டுங்கன்னு சொன்னால் கூட அப்போ கூட உண்மைன்றது வந்து பூசணிக்காக எடுத்து எதுவும் சோத்தில் மறைக்கிற மாதிரி மாதிரி ஒரு பெரிய உண்மையை அது எப்படி இங்கே மறைக்க முடியும் நம்ம வந்து ஒரு கல்ச்சரான ஒரு நாட்டில் வாழ்ந்துருக்கோம் நம்ம ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறதுக்கு இந்தியாவில் பிறகுறதுக்குன்றதை நான் திருப்பியும் சொல்கிறேன்

அப்போ அவங்கள வந்து பாராட்ட வேண்டிய ஒரு நபர்கள் நம்ம இந்தியாவோட கம்பெனிங்க தான் நம்ம வந்து பாரா இது பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும் இந்தியாவோட டிஃபென்ஸ் வந்து இப்போ நடந்துன்னு இருக்குது மோடி தடவையில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது அவர் வந்து எல்லா வித மோட்ரு அது ஒரே ஒரு குறை என்னால் அந்த மோட்ரு தான் அந்த ஏரோப்ளைன் மோட்ரு தான் அவரால் முடியல அவங்களால் இந்தியாவால் அவங்க வந்து இன்னொன்னும் செஞ்சு பார்த்தாங்க இந்த காவேரி மோட்டர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு கவலை எனக்கு இருபது வருஷமாக அதை நான் யோசனைப்பேன் என்னால் அது காவேரி இன்னும் முடியலையே முடியலையே டேஜாஸ் பிளான் வந்து தான் செஞ்சு முடிப்பாங்களோ எப்போ தான் லோக்கல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குமோன்னு நான் நினைச்சேன் நினச்சி இருபது முப்பது வருஷம் ஆகி போச்சுச்சிங்கண்ணே இப்போ தான் வந்து ஏதோ செஞ்சுருக்காங்க எனக்கு எல்லாருக்கும் வேலை இருக்கும் இருக்கும்போது இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் போது

நான் வந்து இப்போ நோண்ட நோண்டா நோண்டா வந்துன்னு இருக்குது வச்சுக்கங்கண்ணா அழகான மாதிரி வந்துன்னு இருக்குது எல்லாமே கற்றுன்னு இருந்துக்கிறான் நேவிகேஷன் சிஸ்டங்க அவன் வந்து அங்கேருந்து வந்து ஸ்பெயின்லேருந்து போர்ச்சுகீஸ்லேருந்து நேராக நேவிகேஷன் பண்ணி எல்லாம் வரும்போது படகில் வரும்போது நிறைய தமிழ் நிறைய வந்து தமிழர்களையும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழர்களையும் வச்சு தான் அவன் வந்து எப்படி கப்பல் கப்பல் வந்து ஓட்டக்கூடிய சொல்கிறாங்களே கப்பல் ஓட்டுற நேவிகேஷன் சயின்ஸையே கற்றுக்குனாங்க தமிழ்நாட்டில் அதுவும் உண்டு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஏன்னா நல்ல ஒரு மேவலில் கல்ச்சர் வந்து சோழகாலத்துக்கு அப்போ அவங்க வந்து இந்த ஜேஸ்வீட்டுன்றவங்க வந்து நிறையா வந்து என்ன செய்கிறாங்க மொழி பெயர்க்கிறாங்க ஜேஸ்வீட்னா வந்து என்ன சொல்கிறது கிறிஸ்துவ மரத்தில் அது ஒரு ஜேஸ்வீட்டு ஃபாதர்ஸ் அவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து படைங்கள் முன்னாடி போகும் பின்னாடி வந்து ஜே ஃபாதர்ஸ் வருவாங்க பைபிளை தூக்கின்னு பின்னாடி வருவாங்க முன்னாடி கத்தி தூக்கின்னு மிலிட்ரி போவான் பின்னாடியே வந்து அவன் என்ன செய்வான் அந்த ஊரை பிடிக்கிறதுக்கு கத்தியால் அவன் பிடிப்பான் இவன் புக்கால் அவன் அவனோட நாலேஜை திருடுவான் அவன் கத்தியால் அவனை மிரட்டி அவனோட பொருளில் பறிப்பான் இவன் தன்னோட மொழி பெயர்க்கும் திறமையால் அவங்ககிட்ட என்ன மொழி என்ன அறிவு இருக்குதோ அதை திருடின்னு போயிடுவான் புரியுதாங்க ரெண்டு கும்பல் வரும் அப்போ ஒன்று மிலிட்ரி ஒன்று ஜே ரெண்டு வரும் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம இப்படிலாம் வந்து நம்ம கொள்ளடிக்கப்பட்டோம் நம்ம வந்து மொட்டை தான் நம்மளோட வருத்தமான ஒரு க கதை இப்போ வந்து நம்ம யாருக்கும் வந்து சலைத்தவங்க இல்லை நம்ம வந்து ஒரு பெருமையான கல்ச்சருன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா திருப்பியும் வந்து இந்தியா வந்து பழையபடி ஆகும் நம்ம ஒரு பாஸ்கரா வந்து ஆதி காலத்தில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து ஆயிரத்தி எண்ணூறில் போய் காப்பி அடித்தான் அப்படின்னா நம்ம இப்போ க இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஆர்டிஓன்றாங்க ஐ ஐசே ஐ இஸ்ரோன்றாங்கள அவங்க செய்கிற டெக்னாலஜிலாம் வந்து பேட்டன் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வச்சுக்கணும் இதை அவங்க யாருக்கும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னும்போது பலவித டெக்னாலஜி உண்டாக்கிடுவானுங்க உனக்கு அது பாருங்கள் ஏதோ ஒன்று கடைசியாக கேள்விப்பட்டால் இந்த ஆக்ஸிஜனுக்கு இஸ்ரோ வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்குது அது எங்கே போனாலும் அந்த காற்றுலேருந்து உண்டாக்கலாமா ஏதோ இங்கே ஈஸியாக உண்டாக்குற மாதிரி எதோ கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து உலகத்திலே கிடையாது இதெல்லாம் அதனால் வந்து இவனுங்க வந்து இனிமேட்டு வந்து நம்ம வந்து யாரையும் வந்து கம்பேர் பண்ணியோ நம்ம சின்னவங்கன்றதையும் நினைக்காமல் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகிறதா நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே சமயம் நம்ம கல்ச்சர் விடாமல் இருக்கணும் அதாவது நம்ம என்ன என்ன நினைக்கணும்னா ஃபண்டமெண்டல் என்னென்னா ஒரு ஒரு நாட்டுக்கு எப்படி ஒரு சமுதாயம் முக்கியமோ அந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலி முக்கியம் அந்த ஃபேமிலி வந்து இடிஞ்சு போச்சுன்னா அந்த சமுதாயம் வந்து தாங்காது வச்சுங்க ஃபேமிலி ஃபவுண்டேஷன் அது ஃபேமிலி ஃபவுண்டேஷன் வந்து அந்த கல்கள்லாம் வந்து இல்லைன்னா அந்த க சமுதாயன்ற கல் கோட்டை வந்து இடிஞ்சிரும் ஈஸியாக இடிச்சிடலாம் மற்றவங்க வந்து ஏன்னா தனித்தனியாக பிரித்து போட்டுடலாம் அவங்கள புரியுதாங்க அதனால் வந்து தனித்தனியாக பிரித்து ஆளாக ஆளக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு இது வந்துடும் அப்போ நீங்கள் சாலிடான கல்ச்சர் வந்து ஃபேமிலி கல்ச்சர் அந்த காலத்தில் இருந்துச்சு குடும்பம் அதெல்லாம் இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் ஒத்துக்கிறேன் அதேமாரி நம்ம கனவு காண முடியாது நம்ம வந்து ஒரு கப்புலாம் வாழ்ந்தாவே அதுவே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இருக்கிறத காப்பாற்றினா போதும் அதாவது ஏற்கனவே போனதை வந்து நீங்கள் திருப்பி வந்து எடுத்துன்னு வர்றது கஷ்டம் போனது போனது தான் கிராமத்து வாழ்க்கையோ இல்லை குடும்பத்து கூட்டு குடும்பமோ போனது போனது தான் நினைக்கிறேன் அது ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து அது வந்து ரொம்ப பொறுமைலாம் தேவை அப்போ வந்து வேலை வந்து உங்களுக்கு டென்ஷனான வேலையும் கம்மி இந்த வேலைக்கார பசங்க அங்கே வந்து ஐடி கொடுத்து கொடுத்து எல்லோரும் டென்ஷனாகி விட்டோம் அந்த வேலைங்க டென்ஷனில் பாவம் பசங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ நம்ம ஊரில் அந்த ஐடியில் போய் அதே மென்டாலிட்டி மென்டல் வந்து ஹீட் ஆகி அந்த மைண்டை வந்து ஹீட் ஆகிடுவாங்க அவங்க பண்ணுற வேலையிலலாம் அவங்க வந்து என்னென்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவானுங்க ஜூஸ் மாதிரி ஒன்றும் அப்படியே புரிஞ்சு எடுத்துடுவானுங்க நீங்கள் ப்ரோக்ராம் போட்டு அந்த இது போட்டு இது அந்த காசுக்கு தகுந்த வேலையை அவங்கள உயிராங்கிடுவான் அவனோட சிஸ்டம் வந்து உள்ளர்க்க இருக்க வந்துச்சுன்னா அவன் எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்டர் ஃப்ரூட் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் ஆக வச்சு நம்பூரில் வந்து கூல் மெத்தடாக இருந்தாங்க ஒரு காலத்தில் இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்குலாம் போவோம் வச்சுங்களேன் ஆஃபீஸ்லலாம் ஆ என்னப்பா எப்படி இருக்கேன் அங்கே வந்து டீயை வச்சுட்டு பாப்பா வந்துட்டு ஏதோ ஒரு பேசினு ஜாலியாக ஒரு மாதிரி வேலை மாதிரியே என்னடா அது இப்படி இருக்கிறாங்களேன்ட்டு இது இதுதான் உலகம் அது இது வேற மாதிரி ஒரு இந்திரலோகமோ நினச்சேன் ஆனால் அந்த ஸ்லோ மைண்டில் இருந்தாலும் சிற்பிகளோட வேலைப்பாடுகளை வந்து கோயிலில் பார்க்குறீங்களா அவங்களாம் பதறீங்கன்னு செய்யலை எந்த வேலையும் ஸ்லோ மைண்டு மெடிடேஷனோட அது கான்சன்ட்ரேஷனோட செஞ்சுருக்காங்க ஏன்னா மைண்டில் வந்து அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்திருக்குதுன்னா குடும்பத்தை அவங்க வந்து கட்டுக்கோப்பாக குடும்பம் வந்து அவங்களை காப்பாற்றணுன்னு நம்பிக்கை இருக்குது சமுதாயம் அவங்களை காப்பாற்றணுன்னு நம்பிக்கை இருந்துக்குது அவங்களுக்கு வேண்டிய டைம் இருந்திருக்குது வேண்டிய சாப்பாடு இருந்துக்குது வேண்டிய அந்த காலத்தில் நல்ல சாப்பாடு இருந்திருக்குது அவங்க நிறைய டைம் வந்துருக்குது அதனால் அவங்க நிம்மதியாக இருந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக மொத்தம் எல்லாமே நம்ம திருப்பி வந்து இழந்ததெல்லாம் எடுக்க முடியாது இருக்கிறத காப்பாற்றிக்கோன்றது தான் நம்மளோட இப்போ கொள்கை இப்போ நான் சொன்னதை வந்துச்சு ஓஹோ இப்படி தான் வந்து க ஒரு வீடியோவில் சொன்ன இது கல்ச்சரலில் சூசைடுன்னு வந்து நம்ம கஷ்டத்தால் சொல்கிறது தான் அந்தப்போ நம்ம வந்து எந்த விதமான கோபத்தாலேயோ அதுவும் கிடையாது எங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் வந்து திருப்பி கொஞ்சமாவது காப்பாற்றப்பட்டால் கூட போதும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் வந்து அவ்வளோ வராது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மீதியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாடர்னாக இருக்கிறதுல ஒன்றும் அப்படியே இருந்து அது என்ன சொல்லுது நம்ம கல்ச்சர் கோரான கல்ச்சரை நம்ம ரிட்டைன் பண்ணிக்கணும்னா மேலோட்டமாக சில தியாக சில வெஸ்டர்ன் கல்ச்சரை காப்பிடிச்சா கூட வேறு வழி இல்லைன்னா அதை விட்டு விட்டுட்டு போயிட வேண்டியதான் அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது சில கல்ச்சரை எழுத்துக்கின்னு அப்படியே உள்ளே இருக்க ஆழமாக நம்ம வந்து நம்ம கோட்பா அதாவது குடும்பம் குடும்பன்றதை வந்து விட்டே கூட கூடாது குடும்பன்றது வந்து நம்ம கல்ச்சர் படி தான் வாழணும் புருஷன் பண்ணாட்டி பசங்க இந்த உறவு வந்து முறை வந்து தமிழ்நாடு எப்படி இருபது முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமோ அதே மெத்தடில் இருந்துக்குன்னு அதே அன்போடு அந்த பாசம் அந்த பிணிப்பு அந்த இது இது அது பதினெட்டு வயசில் வந்து பையனை வெளியே போயிட்டு வாப்பா அனுப்பி படிக்க சொல்லிட்டு அனுப்புகிறது அந்த மெத்தட் கிடையாது நம்மளுது நம்ம ஊரில் வந்து குழந்தைங்கள வந்து தனியாக போட்டு படுக்க வைக்க மாட்டாங்க இந்த ஊரில் வந்து குழந்தைகளுக்கு தனியாக போட்டு படுக்க வச்சு படுக்க வச்சு பலவித ப்ராப்ளம் வந்ததாக கேள்விப்படுறேன் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தோ சரிங்க இதோடு விட்டுறேங்க நான் அப்புறம் வந்து அடுத்தது வீடியோ பார்க்குறேன் என்னை ரொம்ப பேசினே போகிறேன் சரி அப்புறம் பார்ப்பாங்க